ரைட்டிங் ஸ்கில்லு அதான் சொன்ன மாதிரி நான் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அவங்க ஹேண்ட் ரைட்டிங் இதுக்கு போவாங்க, அது மாதிரி திருத்துவாங்க, டைம்குள்ளே முடிக்கிறதுக்கு அப்படி டைமரை வச்சுட்டுலாம் எழுதுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன்னு நான் வந்து டுவெல்த்தில் நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுலேயுமே சென்டேன், நான் மேக்ஸில் மட்டும்தான் 199. நான் பிஇக்கு அப்ளையே பண்ணல, இப்போ பிஇனா கூட 4 இயர்ஸில் முடிச்சிருப்பேன். இது ரியலி 5.5 இயர்ஸ் லாங் டைம். ஃபேஸ்புக்குன்னு ஒன்று இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, இன்ஸ்டா கிடையாது, வாட்ஸ்அப் மட்டும் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. யூடியூப்பில் இப்படிலாம் இன்ஸ்பிரேஷனல் வீடியோஸ்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதோட ஹார்ட் ஒர்க்கு, நீங்கள் பண்ண சாக்ரிஃபிகேஷன், நீங்கள் என்னெல்லாம் இது பண்ணி எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க இதுக்குன்ட்டு, நீங்கள் கண்ணு முன்னாடி அவர் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கணும். நானும் நினச்சேன் நான் கிளினிக் போடலாம், நம்ம அதை ஆரம்பிக்கலாம் இதை ஆரம்பிக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக ஒரு போயிட்டு நான் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு வேறு ஏதாவது பண்ணுறேன் இந்த மாதிரி தான். நான் டிசிக்கு எழுதும் போது ஆல்ரெடி ஏசியாக இருக்கவங்க, ஏடியாக இருக்கவங்க, டிஆராக இருக்கவங்க, ஆல்ரெடி குரூப் ஒன்ல இருக்கவங்களே பாதி பேர் காம்படிட் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் தான் ரியல் காம்படிஷன் கூட. கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காட்டுமன்னார் கோயில் யூத் பேப்பரின் வணக்கம். வணக்கம், என் பேர் ப்ரீத்தி பார்கவி, 2017 பேட்ச் டெப்டி கலெக்டர். ரெண்டு மெயின்ஸுமே கிளியர் ஆச்சு. ரைட்டிங் ஸ்கில்லு அதான் சொன்ன மாதிரி நான் எஸ்ஐ காம்படிஷன்லேருந்து ஸ்பாட் எஸ்ஏ எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணனால எனக்கு ப்ராக்டிஸ் சின்ன வயசுலேருந்தே இருந்தது. எனக்கு தேவை படிக்கிறதுக்கான டைம் மட்டும்தான், மற்ற இந்த ஸ்கில்ல நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். சில பேர் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அவங்க ஹேண்ட் ரைட்டிங் இதுக்கு போவாங்க, அது மாதிரி திருத்துவாங்க, டைம்குள்ளே முடிக்கிறதுக்கு அப்படி டைமரை வச்சுட்டுலாம் எழுதுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ணுவேன். நான் சொல்கிறேன்னு நான் வந்து டுவெல்த்தில் நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுலேயுமே சென்டேன், நான் மேக்ஸில் மட்டும்தான் 199. ஸோ எனக்கு நான் அது எப்படி எனக்கு 17 வயசில் எப்படி 3 சென்டம் எப்படி, அப்போ எனக்கு ரைட்டிங் ஸ்கில் ஒரு விஷயம் கிடையாது, நான் எல்லாமே ப்ராப்பராக படித்து ப்ராப்பராக எழுதினேன். அப்போ வந்து ஸ்டேட் 4th நினைக்கிறேன் நான் 12th டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் வந்து அப்போது என்ட்ரன்ஸ் இருந்தது, நான் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கோச்சிங் எல்லாம் போகலை, நான் முடிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் என்ட்ரன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அந்த டோட்டல் மார்க்ஸை வச்சே போனாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இருக்கும்போது என்ட்ரன்ஸ் அந்த டைமில், ஸோ 0.25 என்னமோ எம்பிபிஎஸ் மிஸ் ஆச்சு. நான் பிஇக்கு அப்ளையே பண்ணல, அதனால் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் போகலாம், சயின்ஸ் பயாலஜி சைட் படிக்க தான் இன்ட்ரெஸ்ட்டும் கூட, சரி நானும் ஓகே அப்படின்னு சொல்லி, பட் நல்ல கோர்ஸ் தான், என்ஜாய் பண்ணி படித்தேன் 5.5 இயர்ஸ். இப்போ பிஇனா கூட 4 இயர்ஸில் முடிச்சிருப்பேன், இது ரியலி 5.5 இயர்ஸ் லாங் டைம். பட் எனக்கு காலேஜில் இருக்கும்போது அவேர்னஸ் இல்லை, இருந்தால் சைடில் கூட கொஞ்சம் படிச்சிருக்கலாம். நான் ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன்னா, நான் படிக்கும் போது ஃபேஸ்புக்குன்னு ஒன்று இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, இன்ஸ்டா கிடையாது, வாட்ஸ்அப் மட்டும் இருந்தது எனக்கு தெரிஞ்சு, நான் தான் ஃபோனை வேறு ஆஃப் பண்ணி வச்சுருவேன், எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் கிடையாது. யூடியூப்பில் இப்படிலாம் இன்ஸ்பிரேஷனல் வீடியோஸ்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, மேபி அந்த 2017 இருந்து தான் இல்லை, எனக்கு தான் தெரியலையா, நான் அப்டேட்டாக இல்லையான்னு தெரியல, நல்ல வேலை நான் அப்டேட்டடாக இல்லை. இருந்திருந்தால் ஒரு இன்ஸ்பிரேஷனல் வீடியோ பார்த்தா அடுத்து இவங்க என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம், அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலான்ட்டு, நான் வேறு ஃபோனுக்குள்ள போனால் நான் அடுத்தடுத்து வேறு அப்படியே போயிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று ப்ரௌஸ் பண்ணால் கூட. நல்ல வேலை என்ன, எனக்கு அந்தளவுக்கு அப்டேஷனே, நான் ஒரு இன்ஸ்பிரேஷனல் வீடியோவும் பார்க்கல. எனக்கு நானே தான் இன்ஸ்பிரேஷன், பண்ணலாம் நானே எனக்குள்ளே பேசிக்கிட்டது தான். அதுமாதிரி எனக்கு இந்த போஸ்டிங்கில் இருக்க யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, தெரிஞ்சவங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஊரில் யாருமே கவர்மெண்ட் சர்வீஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு கிடையாது, நானாக படித்தது தான். மெயின்ஸ் கால் ஃபார் எப்போது அதை பற்றி நோட்டீஸ் பண்ணாதீங்க, மெயின் சிலபஸை டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. சப்போஸ் கால் ஃபாரே வரலன்னா உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க, எடுத்தோடனே டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படி இப்படின்னு ப்ரெஷர் பண்ணிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 3 மந்த்ஸ் கேப் இருக்குன்னா 3 மந்த்ஸ் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு என்ன என் இடத்துல இருந்து நான் சொன்னோன்னா, ஆல்ரெடி படித்தவங்களுக்கு அந்த 3 மந்த்ஸ் ஓகே, நீங்கள் 3 மந்த்ஸ்லேயே ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணி அப்படி மெயின்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம், அது இப்போ ரொம்ப காம்படிஷன் நினைக்கிறேன், அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பேப்பர் இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாகவே சொல்லியிருப்பாங்க நிறையா, இது ஹெட்டிங் கேட்சியாக இருக்கணும், பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் இருக்கணும், யூனிக் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கணும். சில பேர் வந்து கரண்ட் அஃபேராக எல்லாத்துலேயும் கோட் பண்ணுவாங்க, அதை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஆஃப் த க்வெஸ்டின்லேயும் பண்ணலாம், பாட்டம் ஆஃப் த இதுலேயும் பண்ணலாம், மிடில்லையும் பண்ணலாம், இது அவங்கவுங்களோட டெக்னிக்ஸ் தான். உங்கள் பேப்பர் எப்படியாவது ஒவ்வொரு ஆன்சர் படிக்கும் போதும் உங்கள் மேலே ஒரு இம்ப்ரெஷன் வரணும், உங்கள் ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் யாருன்னே திருத்த போகிறவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. உங்கள் பேப்பர் வந்து நீங்கள் கண்ணு முன்னாடி நின்று பேசுகிற மாதிரி இருக்கணும், உங்களோட ஹார்ட் ஒர்க்கு, நீங்கள் பண்ண சாக்ரிஃபிகேஷன், நீங்கள் என்னெல்லாம் இது பண்ணி எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க இதுக்குன்ட்டு, நீங்கள் கண்ணு முன்னாடி அவர் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு ஆன்சரும் பேப்பரும் சரி. பெருசாக ஒன்றும் எஃபர்ட்டே தெரியாத மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம். ஸ்கூலில் எல்லாமே சென்டம்ன்றதுனால எனக்கு 3 ஹவர்ஸ்க்குள்ள முடியும், எனக்கு ஃபாஸ்ட்டாக எழுத வரும்,
அதெல்லாம் ஒரு ப்ளஸ். மேபி என்னோட ப்ளஸ் எல்லாமே நான் யோசிச்சனால தான் இந்த லைனுக்கு வரலான்ட்டு நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு லைனுக்கு போ அப்படின்ட்டு சொன்னது வந்துட்டு நானும் நினச்சேன் கிளினிக் போடலாம் நம்ம அதை ஆரம்பிக்கலாம் இதை ஆரம்பிக்கலான்ட்டு. நமக்கு ஃபஸ்ட்டு நல்லா வர்றது எது படித்தது, ஏன்னா நான் அதில் தான் என்னோட 11 வயசுலேருந்து நான் கோர்ஸ் முடிக்கும் போதே எங்களுக்கு 6 வருஷன்றதுனால 22-23 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் காலேஜ் முடிக்கும் போது. ஸோ ஒரு 13 இயர்ஸ் நான் படிக்கிறதுல தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதில் ஒரு யூஸ் பண்ணி ஒரு வேலைக்கு வர்றது தான் எனக்கு சிம்பிளும் கூட. நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு போயிட்டு நான் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், நான் ஒரு வேறு ஏதாவது பண்ணுறேன், இந்த மாதிரி தான் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும். நான் ஆல்ரெடியே படித்து வச்சுருக்கேன், என் நாலேஜ் இருக்குது, அதை நான் இதில் அப்ளை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ரெண்டாவது குரூப் ஒன் மீன்ஸ் எழுதும் போது எனக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக எழுதுனேன். சொன்ன மாதிரி நம்ம பேப்பரெல்லாம் முடிச்சிருவோன்னு தெரியும், நமக்கு தான் ஆல்ரெடி போஸ்டிங்கும் வந்துருச்சு. ஸோ நம்ம மேஜர் தப்பு எதுவுமே பண்ண மாட்டேன்னு எனக்கே தெரியும். ஒன்றே ஒன்று ஆன்சரை இன்னும் குவாலிட்டி ஆக்கணும். ஏன்னா அப்போயாவது கூட காம்பீட் பண்ணவங்க வந்து நம்ம படிக்கிற பசங்க. நான் டிசிக்கு எழுதும் போது ஆல்ரெடி ஏசியாக இருக்கவங்க, ஏடியாக இருக்கவங்க, டிஆராக இருக்கவங்க, ஆல்ரெடி குரூப் ஒன்ல இருக்கவங்களே பாதி பேர் காம்படிட் பண்ணுவாங்க. அவங்களாம் தான் ரியல் காம்படிஷன் கூட. அவங்களாம் ஆல்ரெடி போஸ்டிங்கில் இருப்பாங்க, எல்லாருமே லீவ் போட்டு பெஸ்ட்டை கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே லீவுன்றதே கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த 3 மாதம் அவங்க ஏசியோ டிஆரோ எல்லாரும் டிசி வேணும்ன்ட்டு படிப்பாங்க. ஸோ அந்த காம்படிஷனும் ஹெவியாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம், குவாலிட்டி ஆஃப் ஆன்சர்ஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்களும் என்னைய மாதிரி 3 மணி நேரத்தில் முடிக்கிறது எல்லாமே வெல்வேஸில் தான் இருப்பாங்க. அதெல்லாம் இருந்தனால தான் அவங்களும் ஆல்ரெடி போஸ்டிங்கில் இருக்காங்க. ஸோ காம்படிஷன் ஆன்சரோட குவாலிட்டியில் யூனிக்னஸில் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. அதை மட்டும் ஏற்றுனேன். அந்த பேசிக்ஸ்லாம் ஆல்ரெடியே படிச்சிருந்ததுனால தெரியும். கொஞ்சம் ரெண்டாவது டிசிக்கு படிக்கும்போது தான் கொஞ்சம் படிக்காத டாபிக்ஸு, முன்னாடிலாம் நிறைய எக்கனாமிக்ஸ்லாம் விட்டுருந்தேன், அதெல்லாமே தேடி தேடி படிச்சுக்கிட்டேன். சரி இனிமேலும் நம்ம அதை ஸ்கிப் அவுட் பண்ணால் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் ஒரு டாபிக் விடாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணி படித்து. ஸ்மார்ட்னஸ்னால் எப்படி கேட்குறீங்க? ஆன்சர் டெஸ்ட்டு நிறைய எழுதுனேன். ஏன்னா அப்போ முன்னாடி ஏசிக்கு படிக்கும் போது பாதி நேரம் படிக்கிறதுக்காகவும் ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் அப்படி எழுத முடியும்னா, டிசிக்கு படிக்கும்போது ஒரு வாரத்துக்கு 4 டெஸ்ட்டே எழுதுறேன். ஏன்னா ஆல்ரெடி படித்தது தானே, நமக்கு எல்லாமே மைண்டில் இருக்கும், ஜஸ்ட்டு இன்னொருத்தவங்க எவாலுவேட் பண்ணி கொடுத்தா போதும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ டெஸ்ட்டெல்லாம் நிறையா எழுதுனேன், பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் பண்ணேன், நோட்ஸ் எல்லாமே ரெடியாக இருந்தது. அதனால் அதை கொஞ்சம் மெருகேற்றி கான்ஃபிடென்ட்டாக காமாக படித்தேன். மேபி நோட்ஸ் ப்ராப்பராக எடுத்திருந்தால் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அந்த லாஸ்ட்டாக டிசியாக இருக்கும் போதும் கடைசி 3 மந்த்ஸில் போய் என்னால் ஃப்ரெஷ்ஷாக திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நோட்ஸும் எடுக்க முடியல. ஸோ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெயின்ஸுக்கு 3 மாதம் இருக்குன்னு வைங்களேன், ஒன்றுலேயே எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைப்பாங்க. கடைசி பார்த்தா எக்ஸாம்க்கு ஒரு மாதம் தான் இருக்கும், ஒரு பேப்பர் தான் அவங்க முடிச்சிருப்பாங்க. மிச்சம் இருக்க 1 மாதத்தில் 2 பேப்பர் முடிக்க முடியாது. ஒரு மெயின்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் மட்டும் எக்ஸ்பர்ட் ஆகி யூஸே கிடையாது. சில பேர் குவாலிட்டி புக்கில் என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க, மற்றதில் வீக்காக இருப்பாங்க. எல்லாத்துலேயும் 75%, 85% நாலேஜ் இருந்து ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணி அதில் எப்படி கிளியர் பண்ணுறீங்க, இவ்வளோ தான் விஷயம். எல்லாரும் பேர் 2-3 அட்டம்ப்ட் எழுதி கிளியர் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, டைம் மேனேஜ்மெண்ட்டில் தப்பு பண்ணியிருப்பாங்க, எல்லாமே படிச்சிருப்பாங்க. சில பேர் ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க மட்டும் ரிவைஸ் பண்ணியிருந்தால் டாப் ரேங்க் வந்திருக்கலாம், ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில பேர் இந்த மாதிரி பார்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்கிப் அவுட் பண்ணுறத நிறையா பண்ணியிருப்பாங்க. இப்போ நானும் சில டாபிக்ஸ்லாம் அது நான் ஸ்கிப் அவுட் பண்ணியிருக்கேன், இது எனக்கு புரியவே புரியாது. எக்கனாமிக்ஸ் காமர்ஸ்லாம் நான் படிக்கல தான், அதுலேருந்து க்வெஸ்டின் வந்தது தான். நம்ம சாய்ஸ்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், சாய்ஸில் நம்ம விட்டுக்கலாம் அந்த மாதிரி. அது மாதிரி சாய்ஸில் விடுறதே நிறைய வச்சுருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் தான் படிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பாங்க. அது என்னன்றதை அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்ட் பண்ணிவிட்டால் கண்டிப்பாக கிளியர் பண்ணி. சில பேர் மெயின்ஸில் 100 மார்க்கு க்வெஸ்சன் அட்டன் பண்ணாமல் வந்துடுவாங்க. அப்படிலாம் பண்ணால் நீங்கள் காம்படிஷனுக்குள்ளே வர முடியாது. நீங்கள் அட்டன் பண்ணவங்களுக்குள்ளே குவாலிட்டி ஆன்சர்ஸ் யாருன்னு அவ்வளோ காம்படிஷன். அப்படிங்கும் போது நீங்கள் டைமே மேனேஜ் பண்ணலைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ஒரு 10வது டெஸ்ட்டு வரையிலேயே அதெல்லாம் கரெக்ட். நான் ஒரு 30 டெஸ்ட் எழுதியிருப்பேன், 30-40 டெஸ்ட் எழுதியிருப்பேன். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நம்மளே ஒவ்வொரு தப்பு கண்டுபிடிப்போம். சில இதில் பார்த்தோன்னா சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு காமன் நேரம் முன்னாடி முடிச்சிருப்பேன், பார்த்தா ஆன்சர்ஸ் எல்லாம் கம்மி கம்மியாக எழுதியிருப்பேன். அப்போ ஒரு குவாலிட்டியே இருக்காது ஆன்சரில். அடுத்து நிறைய எழுதணும் அப்படின்னு ஸ்டஃப் பண்ணி அந்த ஸ்பெசிஃபைடு லைன்ஸ் தானே இருக்கும், அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ரொம்ப பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் பண்ணி அடுத்து குவாலிட்டியே இல்லாமல் இருக்கும் லாஸ்ட்டு 10 ஆன்சர்ஸ். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணி ஒரு 10-15 டெஸ்ட்டுக்கு மேலே நம்ம பண்ண எல்லா மிஸ்டேக்கையும் சரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எழுதுகிற 10 டெஸ்ட்டில் வந்து குவாலிட்டி மட்டும்தான் இஷ்யூவாக இருக்கணும். மற்ற எல்லா தப்பையும் இது இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டு, க்வெஸ்டினை விட்டுட்டு வருது, தப்பு தப்பாக சம்மந்தம் இல்லாமல் எழுதுறது, இந்த மாதிரி எல்லா இதையும் ரெக்டிஃபை பண்ணி குவாலிட்டியாக கொடுக்குறோமா, அப்படியே பார்க்குறதுக்கே ப்ளீஸிங்காக கொடுக்குறோமா, அந்த லெவலுக்கு வந்துடணும். கடைசி எழுதுகிற 5-6 டெஸ்ட் எல்லாம்
அப்போதான் நம்ம அந்த மெயின் எக்ஸாமுக்கு ரெடி ஆகும். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்.